டேஸ்ட் தி டெய்லி. கடந்த ஒரு மாதமாக காய்கறி விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் இல்லத்தரசிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கறிகள் சந்தைக்கு வெளி மாநிலங்களிலிருந்து வரவேண்டிய காய்கறிகளின் வரத்து குறைவால் விலை உயர்ந்து வருவதாக கோயம்பேடு மொத்த வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த ஒரு மாதத்தில் மட்டும் தக்காளியின் விலை 65 விழுக்காடு உயர்ந்திருப்பதாகவும், வெங்காயத்தின் விலை 35% உயர்ந்திருப்பதாகவும், உருளைக்கிழங்கின் விலை 17% உயர்ந்திருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. காய்கறிகளின் விலை உயர்ந்திருப்பதால் இல்லத்தரசிகளும் குடும்பத் தலைவர்களும் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். விலை ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்குன்னு கால் கிலோ வாங்குது, ஒரு கிலோ வாங்கலாம் அந்தளவுக்கு இருந்தது. இப்போ பார்த்தா விலை ஜாஸ்தியாக இருக்குது, என்ன பண்ணுறது, காய்கறி வாங்கி சாப்பிட்டாகணும், அதுக்காக சரின்ட்டு கால் கிலோ காயாக வாங்கிட்டு போகிறோம். எந்த காய்கறியில் அதிகமாக இருக்குன்னு காய்கறி வந்து கத்திரிக்காய் தான் விலை ஜாஸ்தியாக இருக்குது. கேரி தக்காளி இது 60 ரூபா 50 ரூபான்றாங்க. மிச்சம் காய்கறி எல்லாம் 40 ரூபாய்க்கு மேலே தான் போகுது எல்லாமே. சரி என்ன பண்ண, எவ்வளோ விலையாக இருந்தாலும் வாங்கி சாப்பிட்டு தானே ஆகணும், அதுக்காக சரின்னு வாங்குகிறோம். ஒன்றுமே இல்லாத மழை கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெங்காயம் வந்து இந்த பக்கம் இந்த பெல்லாரி, இந்த பக்கம் ஆந்திரா, இந்த பக்கம் மகாராஷ்டிரா, அந்த பக்கம் தான் வந்து வெங்காயம் வருது. இப்போ ஒரு இதுவும் இல்லை, மழைன்றதுலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் 40 ரூபான்றாங்க, 50 ரூபா கூட விற்கிறாங்க, 30 ரூபா விற்கிறாங்க, எல்லாமே விற்கிறாங்க. ஆனால் வந்து தொடர்ந்து விலை ஏறிட்டு தான் இருக்குது. தக்காளி வந்து அதே மாதிரி ரேட்டு கம்மி கிடையாது. இதே பொடி தக்காளி வந்து நான் கோயம்பேட்டில் வந்து 1 கிலோ 60 ரூபா வாங்கினேன். இப்போ ஓரளவு படிப்படியாக 30 ரூபாய்க்கு வந்துது, 30 ரூபாய்க்கு வந்து 40 ரூபாய்க்கு வந்துது. விலை அதிகமாக தான் இருக்குது. எப்படி சமாளிக்கிறீங்க?